இந்தியாவிலேயே முதன் முறையாக மனதளவிலும் உடல் அளவிலும் அறுவை சிகிச்சை மூலம் முழு பெண்ணாக மாறியுள்ள திருநங்கை ரோஸ் சென்னையில் நிருபர்களை சந்தித்தார். பெண்ணாக மாறியது குறித்து விளக்கம் அளித்த ரோஸ் முழு பெண்ணாக மாறிய பிறகு தனது முதல் பிறந்த நாளை நிருபர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடினார். திருநங்கைகள் வாழ்வில் சந்திக்கும் பிரச்சினைகளை மையப்படுத்தி தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் திரைப்படம் எடுக்க முடிவு செய்துள்ளதாக ரோஸ் தெரிவித்தார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஒரு முதல் டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கை டெலிவிஷன் ஆங்கராக இருந்தேன். இப்போ முதன் முறையாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஸ் சேஞ்ச் பர்சன் செலிபிரிட்டியாக இருக்காங்க, அதாவது ஒரு பிரபலமான நபர் முதன்முறையாக செக்ஸ் சேஞ்ச் பண்ணதாக இருந்தால் அது நானாக தான் இருக்கும். நான் இப்போ ஒரு பெண்ணாக ஆனது நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு நாளும் பூரி படைகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை. ஆனால் இதையும் தாண்டி ப்ரொஃபஷனலாக நான் நிறைய சாதிக்கணும்னு விரும்புகிறேன். அதன்படி வந்து ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கேன். இந்த படம் வந்து இங்கிலீஷ் மற்றும் தமிழ்லையும் எடுக்கப்படும். இந்த படம் உலக அளவில் ரிலீஸ் பண்ணப்படும். திருநங்கையாக மாறுவதற்கு இந்தியாவில் கொடூரமான அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாக ரோஸ் தெரிவித்தார். தான் ஒரு அழகு பெண்ணாக வாழ நினைத்த கனவை தாய்லாந்தில் நிறைவேற்றி கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். முழுமையா ஒரு பெண்ணா வரணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கான முடிவையும் நான் 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தேன். அது வந்து சரியா செய்ய முடியும்னா அது வந்து தாய்லாந்துல மட்டும்தான் முடியும், இல்லைன்னா தாய்லாந்து தான் சிறப்பா செய்ய முடியும். இந்தியாவில் அது முடியாது அப்படிங்கிறது எனக்கு அப்பவே தெரியும். என்னோட படிப்பு கொடுத்த அறிவு அது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற பால் மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப வக்கரமா இருக்கு, ரொம்ப கொடூரமாக இருக்குது. அது மூலமாக நிறைய விபத்துகள், விபரீதங்கள் நடந்திருக்கு, பாதிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. இன்ஜினியரிங் படித்த ரோஸ் திருநங்கைகளுக்கு தன்னார்வ அமைப்புகள் மூலம் சேவை செய்ய விருப்பமில்லை என்றும் மீடியாக்கள் மூலம் திருநங்கைகள் வளர்ச்சிக்கு பாடுபட போவதாகவும் தெரிவித்தார்.